எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். யாழ் மாவட்டத்தில் கோவில்கள் விடுதிகளுக்கு கட்டுப்பாடுகள் தளர்வு, ஆனால் இவற்றுக்கு தடை. கொரோனா பரவல் அபாயம் காரணமாக யாழ் மாவட்டத்தில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட செயலாளர் க. மகேசன் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் 874 குடும்பங்களைச் சேர்ந்த 1905 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் அக்டோபர் முதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தின் முற்பகுதி வரை 26 கொரோனா தொற்றாளர்கள் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 18 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். இந்த நிலையில் மாவட்ட சுகாதார பிரிவுக்கு கொரோனா தடுப்பு செயலணி வழங்கிய உத்தரவுக்கு அமைவாக ஆலயங்களில் 50 பேர் வரையில் வழிபாடு நடத்த அனுமதிக்கப்படுகின்றது. அத்துடன் விடுதிகள் மற்றும் கல்யாண மண்டபங்களில் பயிற்சி பட்டறைகள் கலந்துரையாளர்களை 50 பேருடன் நடத்த அனுமதிக்கப்படுகின்றது. எனினும் வரவு பதிவேடு மற்றும் சுகாதார நடைமுறைகள் மிக இறுக்கமான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இதுவேளை திருமண மண்டபங்கள், விடுதிகளில் திருமணங்கள் மற்றும் விழாக்களை நடத்த அனுமதி இல்லை என்றும், அவற்றினை வீடுகளிலேயே சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தனியார் கல்வி நிலையங்களை நடத்தவும் அனுமதி மறுக்கப்படுகின்றது. அலுவலக கடமையின் நிமித்தம் வேறு மாகாணங்களுக்கு செல்லும் அரச ஊழியர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் நபர்களுக்கு தனிமைப்படுத்தல் இல்லை. ஆனால் அவர்கள் அலுவலக பணி அல்லது அத்தியாவசிய பணிக்காகவே சென்றதனை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்தால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படும். சவேந்திர செல்வா. கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்தால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படும் என கோவிட் செயலணியின் பிரதானியம் இராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். கூடுதலான கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு உத்தேசிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டிகை காலத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள 10 அம்ச வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார தரப்பினர் பிறப்பித்துள்ள வழிகாட்டுதல்களுக்கு மேலதிகமாக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கருதுவதாக தெரிவித்துள்ளார். நத்தார் பண்டிகை காலத்தில் நிலைமைகளை கண்காணித்து அதற்கு ஏற்ற வகையில் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 23 திகதி அளவில் மேலும் புதிய கோவிட் கொத்தணிகள் உருவாகி இருந்தால் அல்லது நோய் தொற்று பரம்பல் தீவிரமடைந்தால் கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவராக மஹிந்த தேசப்பிரிய. இலங்கையின் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக ஜெயலத் ரவி திசாநாயக் என்பவரும் PhD பிரேமசிறி என்பவரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போதைய எல்லை நிர்ணய ஆணைக்குழு 2015 ஆண்டு நவம்பர் மாதம் 13 தேதி உருவாக்கப்பட்டது. நாடாளுமன்ற, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான தேர்தல் தொகுதிகளை மீண்டும் வரையறை செய்வது தொடர்பாகவே இந்த ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த குழுவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மஹிந்த தேசப்பிரிய நேற்று தமது பதவிகளை ஏற்றுக்கொண்டார். மஹிந்த தேசப்பிரிய 2020 நவம்பர் 13 தேதி இலங்கையின் தேர்தல்கள் ஆணையாளர் என்ற பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். அதுவரை காலமும் சுமார் 37 வருடங்கள் அவர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சேவையாற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக மஹிந்தவுக்கு நன்றி. பதிலளிக்காமல் அழைப்பை துண்டித்த சம்பந்தன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முக்கிய செய்தி சேவைக்கு பிரத்யோகமாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தான் ஆரம்பித்திருந்தார் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனிடம் வினவப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்கிறது, எங்கே பயணிக்கிறது, தமிழ் மக்களை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறது, இவைதான் முக்கியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து யுத்தம் முடிந்த பிறகு நாடாளுமன்ற உரையொன்றை ஆற்றும்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு நன்றி என. இது தமிழ் மக்களின் போராட்டத்திற்கு எதிரான கருத்தாக நீங்கள் சிந்திக்கவில்லையா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்காமல் கோபத்தோடு அவர் தொலைபேசி அழைப்பினை துண்டித்தமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் எங்களை சுட்டுக்கோலை செய்வார், குணசேகரன் பகிரங்கம்.
தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு இணை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையான் மாறப்போவதில்லை, பிள்ளையானின் செயல்பாடு இதுதான் என பாலச்சேனி பிரதேச சபையின் தமிழ் தேசிய முன்னணியின் சபை உறுப்பினர் குணசேகரன் தெரிவித்துள்ளார். வாழைச்சேனி பிரதேச சபையின் 2021 வரவு செலவு திட்டம் 2 தடவைகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 2 சபை உறுப்பினர் விளக்கமறியலில் உள்ள நிலையில் எதிர்த்தரப்பினர் சபையை நடத்தக்கூடாது என்று சபை மண்டப நுழைவாயிலை மூடி போராட்டம் நடத்தியதை தாண்டி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் நிமித்தம் தனக்கு அச்சுறுத்தல் உள்ளமை தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் செயல்பாடு இதுதான், இவரது சபை உறுப்பினர்கள் என்னை தனியாக பார்த்துக் கொள்வதாக கூறுகின்றார்கள். பரவாயில்லை, நன்றாக பாருங்கள். சபை உறுப்பினர் மணி, நீங்கள் அச்சப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளையான் அண்ணன் இருக்கிறார். காவல்துறை ஆதரவாளர்கள் அட்டூழியத்துடன் ஆயுதப்படையுடன் வருவார். எங்களை அச்சுறுத்துவார், எங்களை சுட்டுக்கொலை செய்வார். நாங்கள் இறப்பதற்கு பயப்படுவதில்லை. பிள்ளையான் நினைத்து கொள்ள வேண்டும், சபையை வெற்றி பெற்று விட்டாய் என்று. நீரொரு மாண்பற்றவர், மக்கள் மாண்பற்றவன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தந்தார்கள். மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவியும் கிடைத்தது. ஆனால் நம்பிய மக்களே கைவிட்டு விட்டார். எங்களுக்கு அட்டகாசம் காட்டி சென்றார். பிள்ளையானை போன்று கேவலமான செயல்பாடு எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் இல்லை. தவிசாளர் சோபா ஒரு நாடகம், இது திட்டமிட்டு நடந்த சதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாசாகரிப்பு விவகாரம், பிரதமர் தலைமையில் ஆலோசனை. கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழப்புகளின் உடலை அடக்கம் செய்வது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் சுகாதார தரப்பின் பிரதானிகளுக்கும் இடையிலான சந்திப்பு பிரதமரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு சுகாதார நிபுணர்களின் பரிந்துரைக்கமைய நிலத்தடி நீர்மாற்றம் மிகவும் ஆழமாக காணப்படும் வறண்ட நிலப்பரப்பை தெரிவு செய்யுமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கினார். இந்த நிலையில் வைரஸ் தொற்றால் உயிரிழப்பவர்களின் உடலில் வைரஸ் சுமார் 36 நாட்களுக்கு தொடர்ந்து காணப்படும் என சுகாதார அதிகாரிகள் இதன்போது பிரதமரிடம் தெரிவித்தனர். ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற காரணிகளை இன மற்றும் மத அடிப்படையில் தீர்மானிக்க முடியாது என சுட்டிக்காட்டிய பிரதமர் சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிப்பதற்கு அனைத்து இன மக்களதும் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான ஒத்துழைப்பை பெற்றுத்தருமாறு அங்கு வருகை தந்திருந்த முஸ்லிம் அமைச்சர்களிடமும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மேலும் இந்த சந்திப்பில் அலி சப்ரி, பவித்ரா வன்னியாராச்சி, ரோஹிதாபே குணவர்த்தன, வாசுதேவ நாணயக்காரா உள்ளிட்ட அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சுகாதார அமைச்சின் செயலாளர் எஸ் எம் முனசிங்க உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாகாண சபை தேர்தலை துரிதமாக நடத்துவது குறித்து கவனம் செலுத்துங்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மாகாண சபை தேர்தலை துரிதமாக நடத்துவது குறித்து கவனம் செலுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், தேர்தல் நடைபெறும் முறையை மாற்ற அமைச்சு மட்டத்தில் தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் பழைய அல்லது புதிய முறையின் கீழ் தேர்தல்களை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். எதிர்காலத்தில் தேவையான சட்டங்கள் இயற்றப்பட்ட பின்னர் இந்த முறை மாகாண சபை தேர்தல்களை புதிய நடைமுறையின் கீழ் நடத்துவது எளிதாக இருக்கும் என்று ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாக சபாநாயகரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாதது ஏன்? கூட்டமைப்பு விளக்கம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசின் வரவு செலவு திட்டத்தால் தமிழருக்கு எந்த பயனும் இல்லை என்பதுடன் வாக்கெடுப்பில் அதை எதிர்ப்பதால் எதுவும் நடக்கப்போவதும் இல்லை என கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதன் காரணமாகவே வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பின் போது நான் பங்கேற்கவில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கோட்டாபய அரசின் 2021 வரவு செலவு திட்டம் மிக மோசமானது என்பதை அது சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட அன்றே நாம் ஊடகங்களுக்கு தெரிவித்து விட்டோம். அதன் பின்னர் சபையில் நடைபெற்ற 2 வாசிப்பு மீதான விவாதத்தின் போதும் அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போதும் அதை எதிர்த்து நாம் ஒரு காட்டினோம். இதனிடையே வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போதோ அதில் நாம் பங்கேற்கவில்லை. இந்த நிலையிலேயே வரவு செலவு திட்டம் மீது நடைபெற்ற இறுதி வாக்கெடுப்பிலும் நாம் எவரும் பங்கேற்கவில்லை என்று நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுத்தோம். கோட்டாபய அரசின் மிக மோசமான வரவு செலவு திட்டத்தால் எந்த பயனும் தமிழருக்கு இல்லை. அதேவேளை அது சபையில் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேறியே தீரும் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நிலையில் வாக்கெடுப்பில் நாம் பங்கேற்று அதை எதிர்ப்பதால் எதுவும் நடக்கப்போவதும் இல்லை. அதனால்தான் வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பின் போது தாம் பங்கேற்கவில்லை என்றும் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.